மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். திருப்பூர் பனியன் கம்பெனியில் பணியாற்றி வரும் வட மாநில தொழிலாளர்களுடன் மதுபோதையில் இருந்த தமிழக இளைஞர்கள் 4 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை தாக்கியுள்ளனர். இதனை கண்ட வட மாநில தொழிலாளர்கள் 4 தமிழக இளைஞர்களையும் துரத்தி துரத்தி அடித்துள்ளனர். யாரும் புகார் கொடுக்காத நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் தகராறு நடைபெற்றதை அங்கிருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து தற்போது வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ தற்போது தீயாக பரவி வருகிறது. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஈரோடு இடைத்தேர்தலில் தாங்கள் யாரையும் தோற்கடிப்பதற்காக வேலை செய்யவில்லை, எங்கள் கட்சியின் வெற்றிக்காகத்தான் வேலை செய்வோம் என தெரிவித்தார். ஆளுநர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆளுநர் என்ற பதவி அவசியம் இல்லாத ஒன்று எனவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் கையெழுத்து போடாமல் இருப்பது ஜனநாயக துரோகம் என விமர்சித்துள்ளார். கோவையில் நகரின் முக்கிய பகுதிகளில் முகாம் அமைத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களை ஓட்டி வரும் வாகன ஓட்டிகள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் அந்த நபர்களை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சாலை போக்குவரத்து பயிற்சி வகுப்பிற்கு அழைத்து சென்று போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாநகர காவல்துறையின் இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த குணசீலன் என்பவர் தனியார் இடத்தில் அரசு பத்திரப்பதிவு அலுவலகம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அப்துல் ஹமீது குணசேகரனை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி மாலை குணசீலன் உடன்குடி சர்ச் தெருவில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அந்த வழியாக BMW காரில் வந்த அப்துல் ஹமீது குணசீலனை காரை ஏற்றி கொலை செய்யும் நோக்குடன் வாகனம் மீது மோதியுள்ளார். இது தொடர்பாக CCTV காட்சிகள் ஆதாரத்துடன் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். திமுக பிரமுகரின் இந்த செயல் சமூக ஆர்வலர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் HRAJA ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தேர்தல் அறிக்கையில் மின்கட்டணம் மாதம் ஒருமுறை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தெரிவித்து இருந்தது. ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதற்கு வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அதற்கு சாத்தியம் இல்லை என தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் திமுகவை புறக்கணித்து எதிர்க்கட்சிகளை வெற்றி பெற செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையை கண்டித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். கடந்த 2007ஆம் ஆண்டு காரைக்கால் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டும் பணிக்காக காரைக்காலில் இருந்து 17 பேர் பணியமர்த்தப்பட்டு 16 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 5 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் ஊழியர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும், காலியாக உள்ள அரசு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியிடத்தை 16 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி கேரள எல்லையில் கேரளாவின் வெள்ளரடை ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கழிவுகளை கொட்ட கேரள அரசு இடம் தேர்வு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளரடை கிராம மக்கள் கேரள அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம், கடையடைப்பு போன்ற போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் வெள்ளரடை கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள தமிழகத்தின் மாங்கோடு ஊராட்சி பகுதி மக்களும் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக மாங்கோடு மற்றும் புலியூர் சாலை ஊராட்சி மன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகமாக வாழும் பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கேரள மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு நிதித்துறை சார்பில் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க புதிய வலைதளம் ஒன்றை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து HTTP/CCFMS
tn.gov.in என்ற புதிய வலைதளம் தொடங்கப்பட்டது. இந்த வலைதளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார். அப்போது அவருடன் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். மருத்துவத்துறையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு காலியாக உள்ள 4 இயக்குநர் பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறையில் மொத்தமுள்ள 6 இயக்குநர் பணியிடங்களில் மருத்துவ கல்வி இயக்குநர், மருத்துவ சேவைகள் இயக்குநர், மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநர், இஎஸ்ஐ இயக்குநர் ஆகிய 4 இயக்குநர் பணிகள் காலியாக உள்ளன. அதை பொறுப்பு அதிகாரிகளே கவனித்து வருகின்றனர். இதனால் பணிச்சுமை அதிகரித்து மருத்துவத்துறை பணிகள் பாதிக்கப்படுவதால் உடனடியாக அந்த பணிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என கூறியுள்ளார். சேலம் தலைவாசலில் திமுக சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சியினரை அமைச்சர் உதயநிதி வரவேற்று அவர்களின் அன்பளிப்பை பெற்றுக் கொண்டு இருந்தார். அப்போது திடீரென திமுக தொண்டர்களை அமைச்சர் கே என் நேரு இழுத்து தள்ளியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது.